கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுகின்ற விடயத்திலே ஏராளமான ஹதீஸ்கள் ரிவாயத் செய்யப்பட்டுள்ளன. ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நவின்றுள்ளார்கள், யார் என் மீது தினமும் 100 தடவைகள் ஸலவாத் கூறுகிறார்களோ அல்லாஹு தஆலா அந்த அடியானுடைய 100 ஹாஜத்துக்களை நிறைவேற்றி வைக்கின்றான். 100 தேவைகளை அல்லாஹு தஆலா பூர்த்தி செய்கின்றான். அதில் 70 ஹாஜத்துக்கள் ஆகிரத்துடைய தேவைகள், 30 தேவைகள் துனியாவுடைய தேவைகள். எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். விசேஷமாக வெள்ளிக்கிழமையுடைய தினங்களில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் ஓதுவதற்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நசீபாக்கி அருள்வானாக. சல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தும் வஸலாமன் அலைக யா சையதி யா ஹபீபி யா ரசூலல்லாஹ். ஹஜ்ரத் இமாம் முஹம்மத் பின் அஹ்மத் ஜஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகின்றார்கள், ஒரு மனிதர் அமல் இபாதத்துக்கள் செய்யக்கூடிய சாலிஹான ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்க்கின்றார். எப்படிப்பட்ட மனிதர் என்றால், அவருடைய இந்த கையின் இந்த தோல் வரை வெட்டப்பட்டிருக்கிறது. இந்த கையுடைய புஜம் வரை அவருடைய கை வெட்டப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த மனிதர் சத்தமிடுகின்றார். எவ்வாறு என்றால், என்னை பார்க்கக்கூடியவர்கள் யாரும் இனிமேல் இன்னொருவருக்கு அநியாயம் செய்ய மாட்டார்கள். அந்த கையில்லாத மனிதர் என்ன சொல்றாரு, என்னை பார்க்கக்கூடிய யாரும் ஒருவர் இன்னொருவருக்கு அநியாயம் செய்ய மாட்டார்கள். உடனே இவர் இப்படியே சத்தம் போட்டுக்கொண்டு இருக்கிறாரு. இவர் கூறக்கூடிய நேரத்தில் இந்த மனிதர், இந்த சாலிஹான மனிதர், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்ற இந்த மனிதர் அந்த மனிதரை கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன விஷயம் அப்பா, நீங்கள் ஏன் இவ்வாறு சத்தமிடுறீங்க, என்ன விஷயம் நடந்திருக்குது? அப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, கை வெட்டப்பட்ட அந்த மனிதர் சொல்கிறாரு, ஏண்ட வரலாறு இருக்குது, ஏண்ட ஹிஸ்ட்ரி, அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். நான் வாழக்கூடிய இந்த காலத்தில் ஆரம்பமாக என்னுடைய நண்பர்களாக யார் இருந்தார்கள் என்றால், வீதியில் இருக்கக்கூடிய குண்டர்கள், அதாவது சண்டி என்று நாங்கள் சொல்லுவோமே, அப்படியான மனிதர்களோடு நான் தோழமையாக இருந்தேன், நண்பனாக இருந்தேன், கூட்டாளியாக இருந்தேன். ஒரு தடவை நாங்கள் போகக்கூடிய நேரத்தில் ஒரு மீன் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மீன் பிடிக்கக்கூடிய மனிதர் மீன் பிடிச்சு கொண்டு போகிறாரு. நாங்கள் எல்லாம் கொஞ்சம் அந்த நேரத்தில் ஒரு மாதிரி மக்களை பயன்காட்டி அநியாயம் செய்யக்கூடிய அந்த பழக்கம் இருந்துச்சு. நான் என்ன செய்தேன், அந்த மீன் பிடித்து வரக்கூடிய மனிதருடைய கையில் இருந்து மீன் அப்படி பறிச்செடுத்துட்டு வீட்டுக்கு போனேன். போகக்கூடிய நேரத்தில் அந்த மீன் என்னுடைய விரலின் இந்த பெருவிரலை அந்த மீன் கொத்திவிட்டது. சரியான வருத்தம். அதே விரலோடு நான் வீட்டுக்கு போய் மீனை தூக்கி ஒரு போடு போட்டுட்டு உடனே என் விரலை பார்க்குறேன், அந்த விரல் சரியான வருத்தமாக இருந்துச்சு. மிகவும் கஷ்டத்தோடு அன்றைய இரவை நான் கஷ்டத்தில் கழித்தேன். காலையில் எழும்பி மருத்துவர் டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த விரலுக்காக வேண்டி நான் மருத்துவம் செய்ய வேணும்னு சொன்னேன். அவர் அப்படியா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றார், இந்த விரலை நீங்கள் வெட்டாவிட்டால் இந்த விரலின் மூலமாக விஷம் உங்களோட உடம்புக்கு போயிடும், அதன் பின்னால் முழு கையையும் வெட்ட வேண்டிய நிலைமை ஏற்படும். உடனே நான் சொன்னேன், டாக்டரை பார்த்து இந்த விரலை நீங்கள் வெட்டி போட்டுருங்க, விரல் என்னுடைய துண்டிக்கப்பட்டு விட்டது. கொஞ்சம் காலம் கழித்து திரும்பவும் எனக்கு ஒரு காயம் ஏற்பட்டது. அந்த காயம் ஏற்பட்ட பொழுது என்னுடைய இந்த பழைய காயமும் என்ன செய்கின்றது, மிகவும் அதிகமாக வருத்தம் தர ஆரம்பித்தது. உடனே நான் திரும்பவும் மருத்துவரிடம் போறேன். மருத்துவர் சொல்றாரு, உங்களோட கையில விஷம் ஏறிடுச்சு, நீங்க இந்த கையையும் வெட்டணும். உடனே நான் கையையும் வெட்டி விட்டேன். கைகளை மணிக்கட்டு வரை துண்டிக்கப்பட்டு விட்டது. அதன் பின்னால் சில காலம் கழித்து திரும்பவும் எனக்கு வருத்தம் வர கைகள் முழங்கை வரை, அதன் பின்னால் என்னுடைய தோல் வரை முழு கையும் என்னுடைய வெட்டப்பட்டு விட்டது. வருத்தம் தாங்க முடியாது. அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய என்னோடு வாழ்ந்த அந்த மனிதர்கள் என்னுடைய ஊர்ல இருந்து அவங்க கேட்குறாங்க, இந்த விரல்ல நோய் உனக்கு எவ்வாறு ஏற்பட்டது? அப்ப நான் சொன்னேன், இப்படித்தான் முந்தி நான் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தேன். மீன் பிடிச்சிட்டு வரக்கூடிய நேரத்தில் அவருடைய மீனை நான் என்ன செஞ்சேன், பறிச்சு கொண்டு வீட்டுக்கு போனேன். போகக்கூடிய நேரத்தில் தான் அந்த மீன் என்னுடைய விரலை கொத்தி விட்டது, விரல் வெட்டப்பட்டது, கை வெட்டப்பட்டது, இப்பொழுது தோலும் வெட்டப்பட்டு விட்டது. அப்ப அந்த மனிதர்கள் சிலர் சொன்னாங்க, நீ அந்த மீன் யாரிடம் அந்த மீனை நீ பறித்து கொண்டு சென்றாயோ
அவரிடம் போய் மன்னிப்பு கேட்டிருந்தால் சில சமயம் உனக்கு கையை வெட்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்காது. உடனே நான் என்ன செய்தேன், செய்த தவறை உணர்ந்து அந்த மனிதனை தேடி 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 போயிட்டு ஒரு மாதிரி அவராம் புட்டேன். அவரை நான் சந்தித்தேன், அவரை சந்தித்து மன்னிப்பு கேட்டேன். அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அவர்கிட்ட விஷயத்தை நான் சொன்னேன், இப்படி நீங்க ஒரு தடவை மீன் பிடித்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் நான் உங்களோட மீனை பறிச்சுட்டு போனேன், அதன் பின்னால்தான் நான் இவ்வளவு கஷ்டத்துக்கு உள்ளாகி இருக்கின்றேன் என்று அவர்கிட்ட சொன்ன உடனே அந்த மனிதரும் அழ ஆரம்பித்து விட்டார். இப்படி ஏன்னா நடந்துருச்சா, அவருக்கு கவலை உங்களுக்கு என்னையால் இப்படி ஆகிருச்சேன்னு சொல்லி. உடனே அவர் சொல்றாரு, நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று அந்த மனிதர் கூறுகின்றார். அன்பின் சகோதர பெரியார்களே, ஒரு மனிதன் உலகத்திலே இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்வானே ஆனால் அதனுடைய அதாவு அதனுடைய தண்டனை ஆகிரத்தில் நிச்சயம் உண்டு. அவர் மன்னிப்பு கோராத வரை, மன்னிப்பு கேட்காமல் மரணித்து விட்டால் ஆகிரத்தில் அதனுடைய தண்டனை நிச்சயம். ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா உலகத்திலேயே தண்டனையை நிர்ணயித்து விடுகின்றான். சில பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவங்களுக்குண்டான தண்டனை கபிரில் ஆகிரத்தில் நிச்சயம் உண்டாகும் என்றாலும் அதனுடைய தண்டனைகளை உலகத்திலும் அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு உடனடியாக வழங்கி விடுகின்றான். அதில் ஒன்று பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்வது. உம்மா பாப்பட பேச்சை கேட்காம நடக்கிறவங்க இருக்கிறாங்களே, இந்த உலகத்திலேயே அதனுடைய தண்டனை அனுபவிப்பார்கள். ஆகிரத்தில் அது இருக்குது, அது அவர்களுடைய எப்படி அவருடைய கல்லாவில் இருக்கிறோ அதன் பிரகாரம் நடைபெறும். ஆனால் ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்வது இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றன, அழகான ஒரு மார்க்கம், நமக்கு அனைத்து விடயங்களையும் அழகான முறையில் கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். இந்த மார்க்கம் ஒவ்வொரு விஷயத்தையும் மேலைப்படுத்தி தந்திருக்குது. எந்த அளவு என்றால் ஒரு மிருகத்துக்கு கூட மனிதன் அநியாயம் செய்ய முடியாது. உண்மையான அஹ்லாக், உண்மையான நற்குணமுடைய ஒரு மனிதனாக இருந்தால் ஒரு மிருகத்துக்கு கூட அநியாயம் செய்ய முடியாது என்பதாக மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்குது. அப்போ ஒரு மனிதன் மனிதனுக்கு செய்வதாக இருந்தால், சமகாலத்தில் நாங்கள் அதிகமான விஷயங்களை பார்க்கிறோம், அநியாயம் என்பது பல விஷயங்கள் இருக்குது, பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் மனிதருடைய சொத்துக்களை அபகரிப்பது, அல்லது அவருக்கு அநியாயம் வேறொரு விதமாக ஒருவருடைய கண்ணியத்திலும் அநியாயம் இழைக்கலாம். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு அந்தஸ்தை வழங்கியிருக்கின்றான், கண்ணியத்தை வழங்கியிருக்கின்றான். அந்த மனிதருடைய கண்ணியத்தை குறைப்பதற்காக வேண்டி மற்றவர்களிடம் போய் அவருடைய குறையை பேசுவது, இதன் மூலம் என்ன ஏற்படுகிறது, அவருடைய கண்ணியம் குறைக்கப்படுகிறது. இதுவும் அநியாயம்தான், இதுவும் என்ன ஒரு வகையான அநியாயம் தான் என்பதாக உலமாக்கள் கற்றுத்தாராங்க. ஏன், அல்லாஹ் நாடினவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு இழிவை கொடுப்பான். அல்லாஹ் யாருக்கு இஸ்ஸத் என்று சொல்லக்கூடிய கண்ணியத்தை வழங்கினானோ முழு உலகமும் சேர்ந்தாலும் அவனை இழிவுபடுத்த முடியாது. அல்லாஹ் யாரை இழிவாக்க நாடுகின்றானோ முழு உலகமும் சேர்ந்தாலும் அவனுக்கு கண்ணியத்தை வழங்க முடியாது. வதுஇஸ்ஸு மந்தஷா வதுதில்லு மந்தஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ கண்ணியத்தை கொடுக்கின்றான், யாருக்கு நாடுகின்றானோ அல்லாஹு தஆலா இழிவை கொடுக்கின்றான். எனவே இதுவும் ஒரு அநியாயம் தான். ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை குறைப்பது, அவரை மக்களுக்கு மத்தியில் தலை குனிய வைப்பது, இதுவும் ஒரு அநியாயம்தான். எனவே இந்த அநியாயத்தை விட்டும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்யாமல் வாழ்வதை அழகான முறையில் கற்றுத்தந்திருக்குது. அதற்குரிய பல விபரீதங்கள், பல குர்ஆனுடைய ஆயத்துக்கள், ஏனென்றால் அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவகாசத்தை கொடுப்பான், தௌபா செய்வதற்குண்டான அவகாசத்தை, காலத்தை, நேரத்தை கொடுப்பான். அவர்கள் அதையும் மீறி தௌபா செய்யாமல் திரும்பவும் திரும்பவும் அநியாயம் செய்வார்களே ஆனால் அல்லாஹுடைய பிடி மிகவும் பயங்கரமாக இருக்கும். ஒன்று, இதைவிட அதிகமாக அநியாயம் செய்யக்கூடியவர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா அவருக்கு அநியாயத்தை ஏற்படுத்துவான். அதாவது இவர் ஒருவருக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறாரு, ஆனால் இதைவிட அதிகமாக அநியாயம் செய்யக்கூடியவர்களை அவர்கள் மீது சாட்டப்பட்டுவிடும். இன்றைக்கு நாங்கள் யோசிக்கணும், இன்றைக்கு நாங்கள் யோசிக்கணும். எனவே இந்த முறையில் நாங்கள் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால், அல்லது தன்னுடைய நஃப்ஸுக்கு நாங்கள் அநியாயம் செய்தால், அது என்னது, பாவங்கள். தன்னுடைய நஃப்ஸுக்கு நாமே நமக்கு செய்யக்கூடிய அநியாயம் என்ன, பாவங்களை செய்வது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க தானே, யார் வங்களோட்டுக்காரன், யார் முஃப்ளிஸ், அதாவது வங்களோட்டுக்காரன், நஷ்டவான மனிதன், நஷ்டவாளி யார் என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யார்கிட்ட திரகங்கள் தீனார்கள் இல்லையோ அவர்கள் தான் வங்களோட்டுக்காரர்கள், மிஸ்கீன்கள், ஏழைகள், எதுவுமே இல்லாத நஷ்டவாளிகள். யார்கிட்ட திருஹமோ தீனாரோ இல்லையோ அவங்க தான் நஷ்டவாளர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இல்லை, உண்மையான வங்களோட்டுக்காரன், உண்மையான நஷ்டவாளி யார் என்றால் கயாமத்துடைய நல்ல தொழுகையை கொண்டு வருவான், ஜகாத்தை கொண்டு வருவான், சதக்காக்களை கொண்டு வருவான், பல அமல்களை கொண்டு வருவான். அதே சமயம் அவன் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் ஒரு மனிதனை தூசண வார்த்தைகளால் ஊத்த பேச்சால் பேசியிருப்பாரு,
அவருடைய சொத்துக்களை அபகரித்திருப்பார், அவருடைய கண்ணியத்தை குறைத்திருப்பார். இப்படிப்பட்ட மனிதனுடைய அனைத்து அமல்களும் இந்த அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு கியாமத்தில் கொடுக்கப்பட்டுவிடும். அப்படியும் இவருக்கு நன்மை இல்லாவிட்டால் இந்த அநியாயம் இழைக்கப்பட்ட மனிதனுடைய பாவங்கள் இந்த அநியாயம் செஞ்சவனுடைய தலையில் போடப்பட்டுவிடும். இவன் தான் வங்கலோட்டுக்காரன். திரகம் தீனார் இல்லாதவர் நஷ்டவாளி இல்லை, வங்கலோட்டுக்காரன் இல்லை. மாறாக உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அமல்கள் செய்து, இபாதத்துகள் செய்து, சதக்கா கொடுத்து, ஜக்காத் கொடுத்து, நோன்புகளை நோற்று, குர்ஆன் திலாவத் செய்து, பல தான தர்மங்களை செய்ததன் பின்னால கியாமத்தில் இதற்குரிய எந்த நன்மையுமே இல்லாமல் இவர் யாருக்காவது உலகத்தில் தூசண வார்த்தைகளால் திட்டியிருந்தால், அநியாயம் நினைத்திருந்தால் இங்கே கியாமத்தில் இவருடைய நன்மைகள் அனைத்தும் அவருக்கு வழங்கப்பட்டுவிடும். அப்படி போதாவிட்டால் அவருடைய பாவம் இவருக்கு வழங்கப்பட்டுவிடும். இப்படி நாங்கள் நமக்கு நாமே அநியாயம் செய்வதிருக்கிறதே, இதுவும் மிகவும் மோசமான ஒரு பழக்கம்தான். அதே போன்று சமகாலத்தில், தற்போது நாங்கள் வாழக்கூடிய காலத்தில் நடைபெறக்கூடிய ஒரு அநியாயம் என்றால் மக்கள் பொருட்களை பதுக்கி வைப்பது. ஒரு வியாபாரியாக இருந்தால், அது சாப்பாட்டு பொருளாக இருந்தாலும் சரி, வேறொரு துணி வகைகளாக இருந்தாலும் சரி, வேறு வேறு வியாபாரங்களாக இருந்தாலும் சரி, விலை கூட போகிறது, விலை அதிகரிக்க போகிறது. அதிகரித்ததன் பின்னால் நாம் அதை விற்போம். விசேஷமாக சாப்பாட்டு சாமணம், விசேஷமாக உணவு பண்டங்களை யாராவது இவ்வாறு பதுக்கி வைப்பார்களே ஆனால் விலை அதிகரித்ததன் பின்னால் மக்களுக்கு வழங்கலாம். எப்படிப்பட்ட காலத்தில் பதுக்கிறாரு? மக்கள் கஷ்டப்படக்கூடிய காலம், மக்கள் மிகவும் கைசேதத்துக்குள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு காலம், மக்கள் வருமானத்திலே மிகவும் பின்தங்கிய ஒரு காலத்திலே வாழக்கூடிய காலத்தில் யாராவது பொருட்களை பதுக்கி வைப்பார்களே ஆனால் அல்லாஹ்வுடைய மலக்குகளுடைய லானத் அவரின் மீது உண்டாகிவிடும். சில ஹதீஸ்களின் பிரகாரம் குஷ்டரோகம் என்று சொல்லக்கூடிய அந்த வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் இருக்குதே, இந்த குஷ்டரோகம் நோய்க்கு அந்த மனிதர் தள்ளப்பட்டு விடுவார். அப்படியும் நடக்காவிட்டால் யார் பொருட்களை பதுக்கி வைக்கின்றார்களோ, மக்கள் முஸ்லிம்கள் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில், நம்மோடு வாழக்கூடிய சமுதாயம் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் பொருட்களை பதுக்கி வியாபாரம் செய்வதற்காக யார் பதுக்குகின்றார்களோ அவர்களுக்கு நஷ்டம் இருக்கிறது. இந்த உலகத்தில் அப்படி இல்லாவிட்டால், ஏதாவது எதுவுமே அவருக்கு வெளிப்படையாக உண்டாவல, நோயும் வரல, எதுவுமே இல்லை, அப்படி இருந்தாலும் கூட அவருக்கு அவர் நினைக்காத புறத்திலிருந்து, அவர் நினைக்காத புறத்திலிருந்து அந்த பொருட்கள் அனைத்தும் அவரை விட்டு போயிடும். அவர் அதை பதுக்கி வச்சு விற்பனை செஞ்சிருப்பாரு, அதுல அதிகமாக லாபத்தை தேடி இருப்பாரு. ஆனால் அல்லாஹு தஆலா பயங்கரமான ஒரு நோயை கொடுத்துருவான். அந்த நோயின் மூலமாக அவர் அந்த சல்லிய அந்த நோய்க்கே செலவழிச்சு போட்டுருவாரு. அல்லாஹ் இப்படியும் புடுவான். எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, அநியாயம் என்பது பல வகைப்படும். அதுல ஒன்று நாம் நமக்கு செய்யக்கூடிய அநியாயம், நாம் மக்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம். இன்னும் ஒன்று அமல் இபாதத்திலே நாங்கள் செய்யக்கூடிய விஷயம், பொடுபோக்குத்தனம் காட்டுவது. இதுவும் நாங்கள் நமக்கு செய்யக்கூடியது தான். ஆனால் சில அநியாயங்கள் எவ்வாறு என்றால், நாம் மனிதன் மனிதனுக்கு இழைத்திருந்தால் அதை நாம் மனிதரிடம் மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிக்காத வரை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மன்னிக்க மாட்டான். எங்களுக்கு தெரியும், நான் இவரை பத்தி பெக் பைட்டிங் செஞ்சிருக்கிறேன், இவரை பத்தி புறம் பேசுகிறேன், இவரை கண்ணியத்தை நான் குறைச்சிருக்கிறேன், தெரியும். தெரிந்தும் கூட நாங்கள் மன்னிப்பு கேட்காமல் இருப்பது, அல்லது பெரிய இரவுகள் வரும் வரை எதிர்பார்ப்பு, லைலத்துல் கத்ர் வரட்டும், பராத்துல இரவு வரட்டும், ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவோம், ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவோம், நான் என்ன சார் செஞ்சிருந்தால் பிளீஸ் ஃபர்கிவ் மீ, இந்த மெசேஜால் எதுவும் நடக்க போறது இல்லை. அனுப்புறவருக்கு தெரியும் நான் செஞ்சிருக்கிறேன், ஆனாலும் இஃப் ஐ டிட், நான் செய்திருந்தால் பிளீஸ் ஃபர்கிவ் மீ. அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, நாம் சிந்திக்க வேண்டும். நாம் வாழக்கூடிய காலம் மிகவும் குறுகியது. வினாடிக்கு வினாடி மௌத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பஞ்சங்கள் இது, இதுக்கு பல உதாரணங்கள் இது, நேரம் போதாது. பாவங்களின் காரணத்தினால் அல்லாஹு தாலா உலகத்திலே வழங்கக்கூடிய தண்டனைகளில் ஒன்று தான், மனிதர்கள் பாவிக்கக்கூடிய உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய தானியங்கள் குறைந்து விடுவது, அநியாயம் இழைக்கக்கூடிய அரசர்கள் சாட்டப்படுவது, ரிசுக்கில் இருக்கக்கூடிய பரக்கத்து உயர்த்தப்படுவது, இவை அனைத்தும் பாவங்கள் அதிகரித்ததன் காரணத்தினால். பல ஹதீஸ்கள் இருக்குது ஆதாரமாக. எனவே நாம் முயற்சி செய்து, நாங்கள் சமுதாயம் இப்படி போயிட்டுருச்சு, ஹசரத் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் மட்டும் திருந்தி சரி வருமா? முழு உலகமும் இப்படி தான் போகுது, நாங்களும் அவங்களும் பின்னு தான் போகணும். அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, இந்த சமுதாயம் உருவாகுவது பல மனிதர்களால். பல கூட்டங்கள் சேர்ந்தால் சமுதாயம், பல மனிதர்கள் சேர்ந்தால் ஒரு கூட்டம். எனவே ஒவ்வொரு மனிதனும் நாம திருந்தி வாழ்வோமே ஆனால் இந்த சமுதாயம் தானாக சீர்திருந்துவிடும். எனவே அதற்குரிய முயற்சியை நாம் முழு மனதோடு நாங்கள் ஏற்று நடக்க வேண்டும். வாழக்கூடிய காலம் மிகவும் குறுகியது. வினாடிக்கு வினாடி நாங்கள் மௌத்தியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் முயற்சி செய்து வாழக்கூடிய இந்த காலத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு வாழக்கூடிய மனிதர்களாக, அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு வாழக்கூடிய மனிதர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
அவரிடம் மன்னிப்பு கேட்பதோடு அநியாயம் இழைத்த மனிதரிடமும் நாங்கள் கட்டாயம் மன்னிப்பு கேட்டுக் கொள்ள வேண்டும். இப்படியான முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், உலக முஸ்லிம்கள், ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலே நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை நசீவாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் நம்முடைய ரிசுக்கிலே நீ பறக்க செய்து அருள்வாயாக. யா அல்லாஹ் அனைத்து பலாய் முசீபத்துக்களை விட்டும் பாதுகாத்து அருள்வாயாக. பேராபத்துக்களை விட்டும் பாதுகாத்து அருள்வாயாக. யா அல்லாஹ் பயங்கரமான சோதனையுடைய ஒரு காலகட்டத்திலே வாழ்கின்றோம். யா அல்லாஹ் சபுரோடு சுக்குரோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி அருள்வாயாக. சிறு சிறு பிரச்சனைகளுக்காக முறையீடு செய்யாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி அருள்வாயாக. நீ வழங்கக்கூடிய ரிசுக்கை யா அல்லாஹ் போதுமானது என கருதி நல்ல முறையில் உனக்கு சுக்குர் செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்தோடு சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் நசீபாக்கி அருள்வாயாக. ஆமீன். பிஜாஹின் நபி அமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.